ரைஸ் டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்ட் 2005 ஓகேங்களா, அதாவது தகவல் பெரிய உரிமை சட்டம் ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சிட்டிசனுக்குமே என்ன உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பெரியாரில் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க ஓகேங்களா. அது எவ்வளோ பட்ஜெட்டு, எவ்வளோ செலவழிக்கிறாங்க, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிட்டிசனாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்குது ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம தகவல் கேட்டிருக்கோம் சரிங்களா, பப்ளிக் ஆஃபீஸர்கிட்ட, அவர் வந்து நமக்கு 30 நாளில் கொடுக்காம போனார்னா நம்ம அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அதை பற்றி இருக்குது. அவர் அப்படி கொடுக்காம போனதுக்கு அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் போகிறோம் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன் சரிங்களா. ஏன்னா ஒரே வீடியோ போட்டோன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்ட் 1 வந்து மொதல் வந்து இன்ட்ரோ கொடுப்போம் ஓகேங்களா. ஓகே கைஸ், இதில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் தகவல் பெரிய உரிமை சட்டம். இதோட பர்பஸ் பார்க்கலாம் கைஸ் ஓகேங்களா, என்னென்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டே ஆட் எக்ஸ்டன் டு த ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓகேங்களா. அதாவது ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து எதுக்கு இந்தியா ஃபுல்லாமே இது அப்ளிகபிள் ஆகும், ஆனால் ரெண்டு பேத்துக்கு அப்ளிகபிள் ஆகாது. யாருக்கு அப்படின்னு தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஓகேங்களா. இப்போ நம்ம கீழே போகிறோம், இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் வந்து அவங்களுக்கு தரல அப்படின்னா அவங்களுக்கான இந்த சட்டம் மூலமாக அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. இந்தியா ஃபுல்லாக அப்ளிகபிள் ஆகும் ஓகேங்களா. ஓகே, இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 120 நாளுக்குள்ள என்ன அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க டே ஓகேவா. அதாவது இப்போ நம்ம கீழே பார்ப்போம் எத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கணக்கு போடும்போது 120 நாள் வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இஸ் அலாண்ட் அப்ளை டு த பப்ளிக் அத்தாரிட்டிஸ், அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி தான் மெயின் ரோல் கைஸ் ஓகே. நம்ம யாருக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா பப்ளிக் அத்தாரிட்டா ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ணோம் ஓகேங்களா. ஓகே, இதை வந்து அசிஸ்டண்ட் இருக்காங்க சரிங்களா, நம்ம அசிஸ்டண்ட்டே அனுப்பலாம் ஓகே. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஆல் சிட்டிசன்ஸ் ஆகும், எல்லா சிட்டிசனுமே இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிசனுக்குமே என்ன இருக்குது அப்படின்னா உரிமை இருக்குது ஓகேங்களா. எது மூலமாக இந்த ஆக்ட் மூலமாக ஓகேங்களா. ஓகே, அப்புறம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருந்தாருக்கு பார்த்தீங்களா, அசிஸ்டன்ட் நான் சொன்னேன் அசிஸ்டன்ட் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வில் பி ரெஸ்பான்சிபிள் டீல் வித் த ரெக்வஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க, யாராச்சும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு கொடுக்குறதுக்கு ஓகேங்களா, அவரோட பொறுப்பே அதுதான் ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் ஆல்சோ அசிஸ்ட் த பர்சன் சீக்கிங், அதாவது யாருக்கு உதவணும் அப்படின்னா எந்த பர்சன் வந்து சீக்கிங் அப்படின்னா அது கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறதா அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக வைக்கிறதுக்கு ஓகேங்களா. அவரோட பொறுப்பே அதான் ஓகேவா, அவரோட வேலைன்னே சொல்லலாம் ஓகேவா, அதான் வேலை. அப்புறம் வந்து ஃபீஸ் வில் பி பேபிள் பை த அப்ளிகன் டிபெண்டிங் ஆன் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கேட்குறோமோ அதுக்கு வந்து அப்புறம் ஃபீஸ் கட்டணும். இது ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னா கண்டிப்பாக கட்டணும் கேஸ், ரொம்ப எல்லாம் இருக்காது கேஸ், 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க பேப்பர் அதாவது அவங்க எக்ஸாம் எழுதின பேப்பரை வந்து என்ன பண்ணி அப்படின்னா இந்த ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்ட் மூலமாக நீங்கள் போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீப், 10 ரூபா மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். அதுவே நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட் மூலமாக நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ 1000 எங்கே இருக்குது, 10 ரூபா எங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ஆக்ட் மூலமாக நீங்கள் உங்கள் நீங்கள் எழுதின பேப்பரை நீங்கள் வந்து இது பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சீப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் மெயில் எழுதி அனுப்பிச்சுட்ருவாங்க, நீங்கள் மெயில் எழுதி என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் ஓகேவா. அதுக்கான வீடியோ நான் தனியாக கூட போடுறேன் ஓகேவா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் வில் பி பேபிள் பை த அப்ளிகன் டிபெண்டிங் அதை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அது சர்டன் கேட்டகரி, அதாவது சில கேட்டகரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில கேட்டகரி இருக்குது இந்த நம்ம உள்ளே பார்ப்போம் இந்த ஆட்டில், அந்த கேட்டகரியோட இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. இந்த ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் மூலமாக யாரும் பப்ளிக்கை தாட்டி கொடுக்க மாட்டாங்க, அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம கேட்டாலும் அப்படின்றது சில அந்த ஆட்டில் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அடுத்தது பார்ப்போம் ஓகேவா. ஓகே, பப்ளிக் அத்தாரிட்டினா என்ன அப்படி கொடுத்துருக்காங்க கைஸ் ஓகேங்களா. பப்ளிக் அத்தாரிட்டி மீன்ஸ் எனி அத்தாரிட்டி ஆர் பாடி ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஃப் த கான்ஸ்டியூட் ஓகேவா. அதனால் பப்ளிக் அத்தாரிட்டி கான்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் அதை கான்ஸ்டியூஷன் படி இருக்கிற எல்லாருமே அப்படின்னா பப்ளிக் அத்தாரிட்டி, பார்லிமெண்ட், எனி அதர் லா அண்ட் அதர் லா மேபி சென்ட்ரல் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், அதாவது ஜென்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுற எல்லாத்துமே என்ன அப்படின்னா பப்ளிக் அத்தாரிட்டி வருவாங்க, செல்ஃப் கவர்மெண்ட் ஓகேங்களா. ரெக்கார்ட்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க கேஸ் ஓகேவா. எனி டாக்குமெண்ட் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க கேஸ், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ் ஓகேங்களா.
எவ்ரி பப்ளிக் அத்தாரிட்டிஸ் அண்டர் திஸ் ஆட் ஹேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் வித் த டியூட்டி டு மெயின்டைன் த ரெக்கார்ட் அண்ட் பப்ளிக் ஆட். அதாவது ஒவ்வொரு அத்தாரிட்டிஸோட மெயின் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும் சரிங்களா, ஆனுவலாக வந்து பப்ளிக்ஸ் பண்ணணும் சரிங்களா, இன்ஃபர்மேஷன் வந்து ஏதாவது நியூஸ் பேப்பரில் கொடுக்குறது இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டியூட்டிஸாக பண்ணுவாங்க ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த எவ்ரி பப்ளிக் அத்தாரிட்டி பப்ளிஷ் பண்ணணும், எத்தனை நாளுக்குள்ளே பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா 120 days, அதாவது 20 days, அதாவது நம்ம பார்த்ததுக்கு முன்னாடி சரிங்களா 120 days என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணி கேட்ட இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. ஓகே, என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி பர்டிகுலர் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் டியூட்டிஸ் பெட்டா டாட்டா கம்பெனியோட ஃபங்க்ஷன் டியூட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நினச்சேன்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. அப்புறம் பவர் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் அந்த கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயிஸோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. அவங்க டிசிஷன் மேக்கிங் என்ன எடுக்கிறாங்க, ஜென்ரல் மீட்டிங்லாம் என்ன எடுக்கிறாங்க, இப்போ போர்டு மீட்டிங் பற்றி தெரிய முடியாது கைஸ் போர்டு மீட்டிங்கிறது அந்த கம்பெனியோட சீக்ரெட்ஸ் ஓகேவா, அதை தான் தெரிஞ்சுக்க முடியாது ஓகேவா. பட் ஜென்ரல் மீட்டிங் எடுக்கிற முடிவு வந்து என்ன பண்ண தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. அசில் இதெல்லாம் இருக்கும் கைஸ் தான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேட்டுக்கலாம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேட்டகரி டாக்குமெண்ட் எல்லாமே கேட்டுக்கலாம் ஓகேவா. ஒரு கம்பெனியோட எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பாடிஸ் அண்ட் கவுன்சில் கமிட்டி அதர் பாடிஸ் அண்ட் கன்சிஸ்டிங் 2 or more persons ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட என்ன வேணுமோ நம்ம கேட்டுக்கலாம் ஓகேங்களா. ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷனோட இதுக்கு எல்லா ஸ்ட்ரக்சர்ஸு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸு அந்த கம்பெனி எப்படி செலவு பண்ணுறாங்க, அவங்களோட காம்பிட்டர்ஸ் எல்லாம் யார் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஓகேங்க, அப்போ டேட்டாஸ் ஆஃபீஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஓகே, மந்த்லி ரெமுனேஷன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, காம்பன்சேஷன் எவ்வளோ கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ண தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. பட்ஜெட் எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க சரிங்களா, இது பண்ணாலே உங்களுக்கு தெரியும் கைஸ், இதெல்லாம் கேட்கணுமா இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் பப்ளிக்கத்தை நம்ம கேட்டால் சொல்லணும் அப்படின்ட்டு ஓகேவா. லைப்ரரி எவ்வளோ நாள் ஓப்பன் பண்ணுவாங்க, எவ்வளோ நேரம் ரீடிங் ரூம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எல்லா இன்ஃபர்மேஷன் கேஸ் இது மேலே இருக்குது சரிங்களா, இது மேலேயும் இருக்குது நிறையா கேட்கலாம் நம்ம வந்து சரிங்களா. அது வந்து நம்ம பேரட்டில் பார்க்கணும் கேஸ் ஓகே. கேஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரெக்வஸ்ட் கேட்குறோம் யார்கிட்ட அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸில் கேட்குறோம் அப்படின்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நம்ம கொடுக்குறது தான் ஓகேங்களா. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பப்ளிக் அத்தாரிட்டியுமே நமக்கு வந்து நம்ம கேட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு சப் டிவிஷனல் லெவலில் இருப்பாங்க ஓகே, டிஸ்ட்ரிக் லெவலில் ஸ்டேட் லெவலில் இருப்பாங்க ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் நம்ம பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இவங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க ஓகேங்களா. இந்த பெரிய ஆளுக்கு அனுப்புவாங்க ஸ்டேட் சென்ட்ரல் லெவலில் இருக்கவங்களுக்கு ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு அனுப்புவாங்க நமக்கு ஓகேங்களா. ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, யார் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அண்ட் ஸ்டேட் லெவலில் இருக்கவங்க ஓகே, யார் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கவங்க வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவலுக்கு உள்ள பப்ளிக் ஆஃபீஸர்ட்டாக அனுப்புவாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனுப்புவாங்க ஓகேவா. ஓகே, நோ ரீசன் டு பி கிவன் பை த மேக் பர்சன் மேக்கிங் த ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் எக்ஸப்ட் தோஸ் மே பி நெசசரி ஃபார் த கண்ட்ரி, அதாவது எந்த ஒரு ரீசனும் சொல்லக்கூடாது நம்ம வந்து இதனால நாங்கள் கொடுக்கலப்பா அதனால கொடுக்கலப்பான்னு சொல்லிட்டு கேட்டதை கொடுத்துருணும் அவங்களுக்கு ஓகேவா. ரெக்வஸ்ட் ஃபார் அப்டேட் இந்த இன்ஃபர்மேஷன் கேஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஸ்பெசிஃபிக் மேலே, அதாவது எப்போ நீ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிட்டு இருக்காங்க கேஸ் ஓகேவா. எப்போயுமே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, எப்போயுமே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம் அப்படின்னா எப்பயுமே 30 நாள் கொடுத்துருவாங்க கேஸ். நம்ம நார்மலாக கேட்க போகிற பெரிய பெரிய இன்ஃபர்மேஷன் கிடையாது ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரினியூவ் பண்ணுறதுக்காக இல்லைனா வந்து எக்ஸாம் பேப்பர் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி நம்ம அனுப்ப போகிறோம் ஓகே, அது எப்பயுமே 30 நாளுக்குள்ள அனுப்பிச்சுட்றணும் ஓகேவா. எந்த ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் அத்தாரிட்டி ஓகேங்களா அது நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்னா 35 days, எதுக்கு 35 days கொடுத்துருக்காங்க, நார்மலாக 30 days கொடுத்துருவாங்க. 35 days யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்க்கு அனுப்புகிறோம், நம்ம சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது பெரிய ஆளுக்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னா அவங்க 30 நாள் அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் அசிஸ்டன்ஸ் நம்ம அனுப்புறோம், அசிஸ்டன்ட் சொன்னால் அது டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு 35 நாள், ஏன்னா அவங்க கீழ் லெவலில் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷன் வந்து மேல் லெவலில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்ப முடியும் ஓகேங்களா. அப்படி அனுப்பும்போது அவங்களுக்கு டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து 35 நாள் கொடுத்துருக்காங்க, 35 நாள் அனுப்பிச்சிட்ருப்பா பப்ளிக் கேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் 45 days ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் இப்போது ஏன்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பியோட இன்ஃபர்மேஷன் கேட்குறாரு ஓகேவா. யார்கிட்ட, பப்ளிக் அத்தாரிட்டி, பினா பப்ளிக், இந்த பினா பப்ளிக் அத்தாரிட்டி ஓகேவா, பப்ளிக் அத்தாரிட்டி ஓகேவா, ஷார்ட்டாக எழுதுறேன். அதாவது ஏ வந்து பியோட இன்ஃபர்மேஷனை கேட்குறாங்க யார்கிட்டனா பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட. அப்போ பப்ளிக் அத்தாரிட்டி என்ன பண்ணுவார், பி கிட்ட போய் சொல்லுவார் கேட்பார் இந்த மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்கப்பா உன்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ஃபர்மேஷன் கேட்டால் அவரோட பயோடேட்டாக கொடுத்தனப்பா ஏக்கு அனுப்புவாங்க. இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆகும், 40 days கொடுத்துருக்காங்க ஓகேனா. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா இன்னொருத்தவரோட
டேட்டாவை கேட்குறோம் அப்படின்னா அப்போ வந்து டைம் எடுக்கும். இப்போ நம்ம எதுனாலுமே இப்போ நம்ம நடிகர் அப்படின்னாலே கூகுளில் போட்டால் வந்துடும். இப்போ சிவகார்த்திகேயனோட பயோடேட்டா கேட்டேன்னா டக்குன்னு வந்துடும். அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ஒய்ஃப், அவங்களோட ஒய்ஃபு, அவங்க அவங்க டாக்டர், இவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம டக்குன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஈஸியாக வாங்கிக்கலாம். பட் இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க அப்படின்னா இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்து மோஸ்ட்லி தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஓகேவா? அப்படி இது கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பயோடேட்டா கேட்கும்போது லேட் ஆகும். ஓகேவா? ஓகே சார். அதுக்கப்புறம் அப்படின்னா 48 hours. ஓகேவா? இந்த 48 hours இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டா இருப்பாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒருத்தவருக்கு, அப்போ என்ன பண்ணுங்க போலீஸ் ஆஃபீஸ் திடீர்னு அவரோட பற்றி கேட்பாங்க, யார் அழிப்பட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட்டா நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 48 hours கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே. இதுதான் வந்து அவரோட டைம் கொடுத்துருக்காங்க பப்ளிக் அத்தாரிட்டிக்கு. பப்ளிக் அத்தாரிட்டிக்கு தான் இந்த மோஸ்ட்லி இந்த ஆட்டை, சரிங்களா? நீ எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சேம் டைம்ஸ் அந்த பப்ளிக் அத்தாரிட்டியோட மோஸ்ட்லி வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நல்லாயிருக்கும் கேஸ் இந்த ஆட். ஓகேவா? ஸோ நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள். ஓகேவா? ரூட்டி சாப்பியும் அதே மாதிரி தான் கேஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீ கொடுக்கணும், ஓன் ரெடிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். எக்ஸஸ் டிஸ்கஷன் நம்ம அப்புறமே பார்க்கலாம் கேஸ். ஓகேவா? ஏன்னா அந்த எக்ஸிபிஷன் ஆஃப் டிஸ்க்ளோசர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து சும்மா சின்ன சின்னதாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பிக்காக இருக்குது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே? ஏன்னா எனக்கு டீட்டெயில் நடத்துறதா நான். ஓகே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ். ஓகேங்களா? இவங்களாம் பெரிய ஆள், இந்த ஆட்லேயே பெரிய பெரிய ஆள் ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் பா, சரிங்களா? ஜென்டர் இன்ஃபர்மேஷன் கமிஷன், நம்ம பப்ளிக் அத்தாரிட்டி, அசிஸ்டன்ட் பப்ளிக் அத்தாரிட்டிலாம் பார்த்தோம், சரிங்களா? அவங்களுக்கும் மேலே ஒருத்தவங்க இருக்காங்க, யார் அப்படின்னா இவங்க தான். ஓகேங்களா? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இஸ் கன்ஸ்டியூட்டட் பை த ஜென்ரல் கவர்மெண்ட்டுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஸ்டியூட் பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க. ஓகேங்களா? ஒரு கமிட்டி வந்து உருவாக்குறது. ஓகேவா? எப்படி அப்படின்னா த்ரோ த கேஜெட் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஓகேங்களா? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ் வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது இவன் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸில் எப்படி உருவாங்க அப்படின்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருப்பாங்க. ஓகேங்களா? பட் நாட் எக்ஸ்டெண்ட் இந்த 10 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. இதை அப்பாயின் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின் பண்ணுறாங்க. ஸோ ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி எந்த கமிட்டி அப்படின்னா கன்சிடரிங் ஆஃப் த பிஎம். ஓகேங்களா? அதாவது பிரசிடென்ட்டும் பிஎம். ஓகேவா? ஓகே. இந்த சேர்மன் ஆஃப் த கமிட்டி, இந்த பிஎம் ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் த கமிட்டி. ஓகே. யார் வந்து சேர்மனோ அவங்க தான். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லீடர் ஆஃப் த அப்போசிட், அதாவது லோக்சபான்னு சொல்லிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த லோக்சபாவில் இருக்கவங்களும் யூனியன் கேபினெட் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க நாமினேட் பண்ணுவாங்க பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் கேஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதே மாதிரி தான் கேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்கும். இதுக்கு இதுக்கும் ரொம்ப சிம்பிள் நாங்கள் சொல்கிறேன். அதாவது இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின் பண்ணுறாங்களா, அங்கே என்ன அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த சில சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அண்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ். ஓகே. நாட் எஸ்கின் டென். ஓகே, அது ஓகே. அதுக்கப்புறம் இந்த பிரசிடென்ட் இருப்பாங்களா, அந்த இடத்துல பிரசிடென்ட் பதில் கவர்னர் இருப்பாங்க. யார்? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனில். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பிஎம் பதில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர். ஓகே, முதலமைச்சர் இருப்பார். ஓகேங்களா? ஓகே. இதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கும் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த இருக்குது பாருங்கள், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ் அண்ட் ஒன் ஸ்டேட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருப்பாங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டு இந்த இருப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் தான் இருப்பாங்க, சரிங்களா? ஓகே. அங்கே நம்ம கவர்ன் அங்கே வந்து பிரசிடென்ட் பார்த்தோம், இங்கே வந்து கவர்னர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் வேர்ட்ஸ் தான் கேஸ் இதே கான்செப்ட். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் தட்டை தண்டிக்கிறதே இவங்க தான், சரிங்களா? இவங்க எதுக்கு உருவாக்கணும், இவங்க எதுக்கு நம்ம அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனும் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் தட்டை தப்பு பண்ணிட்டாரு, அவர் 30 நாளைக்கு மேல் டைம் எடுத்துக்கிட்டாரு. இப்போது நம்ம எக்ஸாம்பிள் இப்போ நிறைய நடக்கும், நீங்கள் ஒரு படம் கூட பார்த்துருப்பீங்க, அது படம் பேர் தெரியல. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க இன்ஃபர்மேஷன்ஸை, அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க, சரிங்களா? கேட்டு அவனை பிடிச்சி அடித்து அவனை கேஸ் போட்டு அவன் மேலே கேஸ் போட்டு அவன் ஏதோ கேட்டிருப்பான், சரிங்களா? அதை கேட்டதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவனை வந்து அவன் மேலே தப்பு போட்டு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டு வேணால் ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்படி நடக்கும், அப்படி கேட்ட இன்ஃபர்மேஷனை அழிச்சிடும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் படத்தில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ கீழே இருக்கும் கேஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, உங்களை காட்டுறேன்.
இதாக இருக்குது பாருங்கள், இதில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நீ வந்து அவன் கேட்ட இன்ஃபர்மேஷனை அழிச்சிட்டாலோ இல்லைனா வந்து அவன் கேட்ட இன்ஃபர்மேஷனை நீ வந்து கொடுக்காம போயிட்டாலோ, அவன் ஒன்று கேட்டிருப்பேன் நீ ஒன்று கொடுத்துருப்பேன் அப்படி கே கொடுத்தாலோ யார் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் இருக்கியா அப்படி கொடுத்தாலோ அவங்களுக்கு என்ன இருக்குது தண்ணை கொடுக்கும் யார் கொடுப்பா? நேரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஜென்டர் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ என்ன கொடுப்பாங்க ஓகேவா? ஓகே உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன் தானே, பட் இதுதான் மெயின் கான்செப்ட் ஓகே. ஃபஸ்ட்டு பேர் தான் மெயின் கான்செப்ட், எப்படி வந்து இது உருவாகுதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஸ்டேட்டுக்கு இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி இவங்களோட ஃபீஸ் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலெக்ஷன் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, எலெக்ஷன்ஸோட இது சரிங்களா, அவங்க ஃபீஸும் அவங்களோட சேலரி இவங்க சேலரி ஒன்றா இருக்கும் சரிங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பெரிய நாலேஜ் இருக்கணும் கைஸ் ஓகேங்க, இந்த கம்பெனியில் இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன இருக்கணும் அப்படின்னா நல்ல நாலேஜ் இருக்கணும், லா பற்றி தெரிஞ்சுக்கணும், சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும், சோஷியல் சர்வீஸ் இருக்கணும், மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும் மோஸ்ட்லி சரிங்களா. எல்லா நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் சொல்லியிருப்பாங்க ஓகேவா. ஸோ ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கு ஈஸி தான் கேஸ், யார் யார் இருப்பாங்க எது யார் யார் அப்பாயின் பண்ண போகிறாங்க அதை மட்டும் நான் வச்சுட்டாலே போதும் ஓகேவா. ஓகே சி, இப்போ நம்ம வந்து மேலே ஒருத்தவங்கள பார்த்தோம் பார்த்திங்களா, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸு, அவங்களோட பவர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சரியா. அவங்களோட பவர் என்ன, அவங்களாம் நம்ம கமிட்டி அப்பாயின் பண்ணிக்குவோம், அவங்களுக்கும் ஒரு சேலரி கொடுப்போம், அவங்களுக்கும் ஒரு இடம் பிளேஸ் எல்லாமே கொடுத்துருக்கோமே, அவங்களோட வேலை என்ன இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹூ ஹேஸ் நாட் பீன், அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க, யார்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வாங்க அப்படின்னா, எந்த யார் வந்து சப்மிட் பண்ண முடியவில்லை அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டு சப்மிட் பண்ண முடியல, என்னால் சார் நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டேன் சார் பிஏயூட்ட, ஆனால் பிஏயூட்ட வந்து என்னால் வந்து போக முடியல அவரை பார்க்க முடியல அப்படின்னா சரிங்களா. ஏன்னா அந்த இடத்துல வந்து பிஏ நம்ம அப்பாயின் பண்ண முடியல, அப்பாயின் பண்ணல ஓகேங்களா. பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இப்போ டிஸ்ட்ரிக் லெவல், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்க பிஏ கூட நம்ம சப்மிட் பண்ணுவோம், ஆனால் கோயம்புத்தூரில் பிஓ அப்பாயின் பண்ணல, பப்ளிக் அத்தாரிட்டி அப்பாயின் பண்ண முடியல அப்படின்னா, அப்பாயின் பண்ணல அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீ ஒரு ஒரு சிக்கலில் இருக்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் யார்கிட்ட அப்படின்னா, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளைண்ட், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் ஓகேவா. ஓகே, ஹூ ஹாஸ் மீன் ரெஃப்யூஸ் த இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா, யார் வந்து நீ கேட்ட இன்ஃபர்மேஷனை ரெஃப்யூஸ் பண்ணுறது, அழிக்கிறது, இது பண்ணுறது, மறுக்கிறது, அந்த மாதிரி இருக்கவங்க சரிங்களா, அவங்க போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகேவா. ஹூ ஹாஸ் ரிசீவ்டு நோ ரெஸ்பான்ஸ், அதாவது நீ கேட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கீங்க, நீங்கள் கேட்டுட்டு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அலட்சியமாக இருக்குது, என்ன இங்கே ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்கிறது, இல்லைன்னா நீ கொடுத்த அந்த பேப்பரை என்ன பண்ணுறது அப்படின்னா கம்ப்ளைண்ட் பேப்பரையும் தூக்கி போகிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நீ உனக்கு நீ கேட்டதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலை, உன் ரெக்வஸ்ட்டு வந்து இது பண்ணிட்டாங்க, அலட்சியமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஓகேவா. அதை யார் வாங்குவா அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கமிஷன் வாங்குவார் ஓகேவா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூ திங்க் த ஃபீஸ் அன்சார்ஜபிள், அதாவது நான் சொன்னேன் 10 ரூபா தான் கேட்பாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து உங்களோட நீங்கள் எதுனா பேப்பரை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த சப்போஸ் இது 10 ரூபா தான் கேட்பாங்க மேக்ஸிமம் ஓகேவா, ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ 1000 ரூபீஸ் கேட்குறாங்க, என்ஷூட் கேட்குற மாதிரி 1000 ரூபீஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா போனோட்டோ அப்ளை பண்ண 10 ரூபா தான் கேட்டாங்க, எங்கள்கிட்ட 100 ரூபா 1000 ரூபா கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகேவா. ஓகே, ஹூ திங்க் த இன்ஃபர்மேஷன் கிவன் த இன்கம்ப்ளீட், அதாவது நீ கேட்ட இன்ஃபர்மேஷன் வந்து ஃபால்ஸாக நீ ஒன்று கேட்டிருப்பீங்க அவங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லை நீங்கள் கேட்ட இன்ஃபர்மேஷன் தப்பாக கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே, எனி அதர் மேட்டர், அதாவது இன்னும் அதை நல்ல வேறு மேட்டராக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ நிறையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு கொடுக்காமல் போய்ட்டு இது பண்ணாலோ அதை நீங்கள் போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி விசாரித்து உனக்கு தகுந்தாப்பில் ஒரு ரெமடி கொடுக்குறது, உனக்கு தகுந்தாப்பில் அந்த ரெக்வஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் உனக்கு கொடுக்குறது, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ் கமிஷனுடைய, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுடைய வேலை ஓகேவா, அவரோட பவர்ஸ், அது அந்த டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம்.